கர்நாடகா நம்ம பக்கத்து ஸ்டேட்டு தான் காவிரி அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து பெரிய அளவில் இருக்குங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப செல்லமாக அழைக்கப்படக்கூடிய ஒரு ஊர் கர்நாடகாவில் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் என்ன அப்படின்னா பெங்களூரு பெங்களூரில் இருக்கக்கூடிய பிருந்தாவனத்தில் தொடங்கி ஐடி ஊழியர்கள் அதிகமாக பெங்களூரில் இருந்து சென்னைக்கும் சென்னையிலருந்து பெங்களூருக்கும் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது அதில் நம்மளும் ஒருத்தவங்களாக கூட இருப்போம் ஏன் அப்படின்னா ஐடி ஃபீல்டு அப்படிங்கிறது இந்த டூ தௌசண்ட் நைன் அண்ட் டென்னில் பெரிய அளவில் அப்படியே பெரிய பூம் ஆச்சு சென்னையில் எப்படி வாடகைங்கிறது அதிக அளவில் டெவலப் ஆச்சோ அதுக்கு காரணம் இந்த ஐடி ஊழியர்கள் தான் இவங்க எல்லாமே கான்ட்ராக்ட் ஸ்டாஃப் எப்போனாலும் இந்த ப்ரைவேட் கம்பெனியால் கிள்ளி அப்படி தூக்கி எறியக்கூடியவங்க தான் இவங்களுக்கு ஒரு லட்ச ரூபா சம்பளம் வரும் ரெண்டு லட்ச ரூபா சம்பளம் வரும் ஆனால் திடுதுப்புனு எப்போனாலும் வேலையை விட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க கேள்வி கேட்பால் யாரும் இல்லை அதுதான் இந்த பிரைவேட் செக்டார் இந்த பிரைவேட் செக்டாரை முறைப்படுத்தணும் அப்படின்னு கர்நாடக அரசு எலெக்ஷன் கேம்பெயினப்போ ஒரு புதிதாக ஒரு வாக்குறுதிகளும் மக்கள்கிட்ட அள்ளி வீசினாங்க காங்கிரஸ் இப்போது தான் அப்புறம் முதல்வராக இருக்கார் சிவகுமார் டி கே சிவகுமார் அவர்கள் இந்த எலெக்ஷனில் பெரிய அளவில் காங்கிரஸுக்கு சப்போர்ட்டான்ண்டு இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கார் ரெண்டரை வருஷம் முடிஞ்சதற்கு பிறகு அவர் சிஎம் அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் பெரிய அளவில் பேசு மாறி இருக்கு இப்போது கர்நாடகாவில் பெருசாக பூமா பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வேலை வாய்ப்பு இந்த வேலை வாய்ப்பில் கன்னடர்களுக்கு மட்டுமே நூறு சதவீத வாய்ப்பு அப்படின்னு ஃபஸ்ட்டு தூக்கி போட்டாங்க எல்லா பக்கமும் எதிர்ப்பு வந்துச்சு உடனே சித்தராமையா என்ன பண்ணார் அப்படின்னா இல்லை இல்லை செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கன்னடர்களுக்கு வாய்ப்புன்னு ஒரு பெரிய கேட் ஒன்று கன்னடர்களுக்கு ஓப்பன் பண்ணி விட்டார் இந்த பிரச்சனை தான் பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஒரு கவர்மெண்ட் நினச்சது அப்படின்னா எதனாலும் செய்ய முடியும் இங்கே இருக்கிறதா அங்கே தூக்கி எடுக்க முடியும் அங்கே இருக்கிறதா இங்கே தூக்கி எடுக்க முடியும் ஆனால் நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி தான் அப்படிங்கிற மாதிரி தான் மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பேச ஆரம்பித்தாங்க சரி கர்நாடகா அப்படிங்கிறது நல்லா படித்த மக்கள் வாழக்கூடிய இடம் நல்லா ஐடி ஃபீல்டில் நல்லா டெவலப் ஆன ஒரு இடம் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வச்சுருக்கு அப்போது அவங்க எடுக்கக்கூடிய முடிவு தானே பிரசாத் இருக்கும் அப்படின்னு நம்ம கேட்கலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருந்து மற்ற ஸ்டேட்டில் இருந்து கன்னட மொழி பேசாத இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் இருந்து ஐடி ஃபீல்டை நம்பி கர்நாடகாவுக்கு போய் செட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் எவ்வளவு முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் இந்த முப்பத்தி ரெண்டு லட்சம் பேருடைய வாழ்க்கையை அவங்களுடைய ஃபேமிலியை கொஸ்டின் பண்ணக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரத்தையே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கர்நாடகாவினுடைய புதிய மசோதா அங்கே பேசு பொருளை மாறி இருக்கு அது என்ன விஷயம்னா இப்போது நான் எம்ப்ளாயாக இருக்காங்க அதாவது மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய லெவலில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு தான் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இதே இது சிஎன் டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு வந்து இப்போ செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்கள தான் ஒர்க் ஒர்க்கிங்கில் போடுவாங்க சரி இந்த லோக்கல் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கன்னட மொழி பேசுகிறவங்களா இருப்பாங்க பத்தாம் வகுப்பு வரைக்கும் அங்கேயே படித்தவங்களா இருப்பாங்க பதினைந்து ஆண்டுகள் கர்நாடகாவிலேயே வாழ்ந்ததுக்கான ப்ரூஃப் வச்சுருப்பாங்க சரி இப்போது இந்த ப்ரூஃப் எதுவுமே என்கிட்ட இல்லை நான் இப்போ தான் ரெண்டு வருஷம் போய் வேலை பார்க்குறேன் அஞ்சு வருஷம் வேலை பார்க்குறேன் ஆனால் எனக்கு கன்னட மொழி எழுதவோ பேசவோ தெரியாது அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுன்னா எனக்கு வாய்ப்பு கிடைக்காதா பிரசாத் அங்கே எனக்கு எம்ப்ளாயாக என்னை எடுத்துக்க மாட்டாங்களா இப்போ காக்னிசண்டு டிசிஎஸ் உள்ளிட்ட கம்பெனிஸ்லாம் என்னை செலக்ட் பண்ணும்போதே வந்து நீ கன்னடானான்னு என்னை பார்த்து கேட்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படி தான் கேட்பாங்க நீங்கள் இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலையும் போயிட்டு நீங்கள் வந்து தகுதி மட்டும் வச்சுருந்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க விச் ஸ்டேட் ஆர் அப்படின்னு கேட்பாங்களே தவிர மற்றபடி வந்து நீ இந்த ஸ்டேட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலே உனைய வேலையை விட்டு புறக்கணிக்க போகிறதில்ல பட் கர்நாடகா கொண்டு வந்திருக்கக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மசோதா இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க பட் இதை செயல்படுத்துனாங்கன்னா என்ன பிரச்சனை வருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக தான் நம்ம பேசுகிறோம் சீக்கிரம் செஞ்சுருவாங்க ஏன்னா அவங்க தே கொடுத்த தேர்தல் வாக்குறுதி அந்த மாதிரி இதை செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கன்னடர்களுக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பை கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு சித்தராமையாவினுடைய அரசு அப்போது சரி பிரசாத் இப்போ கன்னடாவில் அவங்களுக்கு உண்டான வாய்ப்பு அவங்களுக்கு எழுபத்தஞ்சி சதவீத இடஒதுக்கீடுன்னு சொல்கிறீங்க அப்போ கன்னடர்கள் இருக்காங்கல்ல அவங்க மற்ற ஸ்டேட்டில் போய் வேலை பார்ப்பாங்களே அப்போ அவங்களெல்லாம் மற்ற ஸ்டேட்டுக்காரங்களெலாம் துரத்தி விட்டுடலாமா அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல தான் பாலிடிக்ஸ் விளையாடு அப்போது காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கக்கூடியவங்கள்லாம் அந்த ஸ்கீமை செயல்படுத்த போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியாது அடுத்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்லாம் இந்த கன்னடர்களா எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உங்கள் ஸ்டேட்லேருந்து எங்களை துரத்தி விட்டீங்கல்ல நீங்கள் எதுக்குடா இந்த ஸ்டேட்டுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் புரட்சியே ஏற்படும் அப்போது ஒரு இருபத்தெட்டு மாநிலங்கள்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு டோட்டலாக என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மாநிலத்தில் ஒரு பிரச்சனைங்கும் போது மீதி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லேயும் பஞ்சாயத்து வரும் அப்போது மற்ற மாநிலங்களில் கன்னடர்கள்னாலே ஓ மாநிலத்துக்குள்ளே நீ என்னை வர வச்சு வேலை வாங்க வேலை கொடுக்க மாட்டேங்கிற அப்புறம் கட நீ இங்கே வரேன்னு சொல்லி இங்கே இருக்கிறவன் பூரா அவன் துரத்தி விடுவான் அப்படி வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் கன்னடர்கள் வெளி மாநிலங்களில் வேலை பார்க்குறாங்க இந்தியாவினுடைய பிற மாநிலங்களில் இவங்களும் இப்போ பயப்படுறாங்க எப்படி இருக்கு பாருங்க நிலைமை அப்போ வெளி மாநிலத்துக்கு போயிட்டாங்கன்னாலே அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்கும்ல கன்னட அரசு இப்படி பண்ணி அந்த மாநிலத்தில் தான் எனக்கு பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கல நான் இந்தியாவோட வேற ஒரு மாநிலத்துக்கு ஒடிசாவுக்கோ இல்லை உத்தரப்பிரதேசத்துக்கோ இல்லை பீகாருக்கோ போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னா அவங்களும் அதே மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்தால் என்ன ஆகும் அப்போ ஒரு மாநிலத்தில் இருக்கிறவன் அந்த மாநிலத்தில் மட்டுந்தான் வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயும் இன்றைக்கி சென்னையிலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் பேச தெரிஞ்சவங்க இருக்காங்க தமிழில் எழுத பே எழுத படிக்க தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க போர்டுலையே தமிழில் எழுதிருந்ததுன்னா படிக்க முடியாத பத்தாம் வகுப்பு குழந்தைகள் இன்னமும் நம்ம ஊரில் இருக்காங்க அப்போ பத்தாம் கிளாஸ் வரைக்கும் ஒரு பத்து வரைக்கும் பத்தாம் கிளாஸ் வரைக்குமே கன்னட மொழி வந்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத இவங்க கட்டாயமாக்கும்போது எப்படி அது வந்து உடன்பாட்டுக்கு வரும் அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது இதில் பாலிடிக்ஸும் உள்ளுக்குள்ளே விளையாடுது காங்கிரஸ் அரசு வந்து கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கு துடிக்குது பிஜேபி கவர்மெண்ட் இதை டோட்டலாக அப்போஸ் பண்ணுது பட் இது வந்து கன்னடர்களுக்கு சாதகமான ஒரு விஷயமா அப்படின்னு பார்த்தா அங்கே வாழக்கூடிய கன்னடர்களுக்கு பெரிய அளவில் வரோம் அதே நேரத்தில் கன்னட மொழி பேசி வேற மாநிலங்களில் போய் குடிபெயர்ந்தவர்களுக்கு பெரிய அளவிலான நட்டம் தமிழர்களுக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து பெங்களூரை நோக்கி போன ஐடி ஊழியர்கள் எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க இவங்க எல்லாருமே வேலையை துறக்க வேண்டிய நிலை ஏற்படும் அதுதான் ரொம்ப பயங்கரமான ஒரு செய்தி இந்த நாஸ்காம் அப்படிங்கிற தொழில் கூட்டமைப்பு கூட எதுக்காக இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா நாங்கள் எடுக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ்லாம் இருக்கோம்ல அதில் நீங்கள் என்ன கண்டிஷன் போடுறீங்க மூணு வருஷம் வரைக்கும் நீ தேடு உனக்கு ஆளே கிடைக்கல இந்த கர்நாடகாவில் ஆளே கிடைக்கல அப்படின்னா அந்த மூணு வருஷம் வந்து நீ தேடி முடிச்சு கவர்மெண்ட்டுக்கும் எழுதி கொடுப்பாங்க என்ன மூணு வருஷம் நான் தேடினேன் இங்கே தேடின சரியான எம்ப்ளாயி கர்நாடகாக்குள்ளே இல்லை எனக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு நபர்கள் வந்து கன்னட மொழி தெரியாத நபர்களாக இருந்தால் கூட அவங்க வந்து சிறப்பாக வேலை பார்ப்பாங்க அவங்கள நான் வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேணும்னு சொல்லிட்டு த்ரீ இயர்ஸ் இவங்க உட்காந்து தேடணும் தேடி முடித்ததற்கு பிறகு அந்த எம்ப்ளாயி வந்து கர்நாடகாக்குள்ளே இல்லை அப்படிங்கும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா கன்னட மொழி பேச தெரியாதவங்களாக இருப்பாங்க பத்து வருஷம் கர்நாடகாவில் படிக்காமல் இருப்பாங்க பதினைந்து வருஷம் கர்நாடகாவில் வாழாதவங்களாக இருப்பாங்க இவங்கெல்லாம் வெளிநாட் வெளி மாநிலத்தில் இருப்பாங்க ரைட்டா பெங்களூரை தாண்டி ஏதோ ஒரு சிட்டியில் தமிழ்நாடு எல்லை ஓரத்தில் ஓசூர் பகுதியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க பெங்களூருக்கு போய் வேலை பார்க்குறதுக்கு முடியாது அப்போ ஓசூரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பெங்களூரில் போய் வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும் அப்போ டிசிஎஸ் கம்பெனியோ நாஸ்காமினுடைய தொழில் கூட்டமைப்பு சேர்ந்தவங்களோ என்ன பண்ணுவாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி வந்து நான் எம்ப்ளாயி அவங்க மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்காங்க மேனேஜர் லெவலுக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கோட்டாங்கிறது கன்னடர்களுக்கு இருக்குது ஆனால் ஐம்பது சதவீத கோட்டாவுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் எம்ப்ளாயி எடுக்கக்கூடிய சூழல்க்கு கர்நாடகாவிலேருந்து எடுத்துவிட்டோம் மீதி ஒரே ஒரு எம்ப்ளாயி இந்த போஸ்டிங்க்கு ஓசூரில் தான் ஒருத்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது கர்நாடகாவிலே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுப்பாங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் மூணு வருஷம் தேடியும் கிடைக்கலன்னு சொன்னோன்னா அது வரைக்கும் அந்த போஸ்டிங்கு அந்த கம்பெனி வேக்கன்சியாகவே வச்சுருப்பாங்க அதற்கு பிறகு கவர்மெண்ட் கர்நாடகா கவர்மெண்ட்டுக்கு எழுதி கொடுக்கணும் அதுக்கப்புறம் கர்நாடகா கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரி யாராவது ஒருத்தவங்க எஸ் இது உங்கள் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரைவேட் கம்பெனிக்கு வெளிமாநிலத்திலிருந்து வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்னு யோசிச்சு பாருங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறதுக்கும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்குறதுக்குமான வாய்ப்பை தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி கொடுக்குது ஆனால் இதுக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் கர்நாடகாவில் ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு சித்தராமைய அரசு இந்த வேலையை செய்கிறதுங்கிறது கன்னடர்களே விரும்பலை ஒரு பீடியரில் கன்னடர்கள் வந்து மோசமாக நடந்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டு மக்களிடத்தில் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ஒரு பால்காரனை வந்து பார்த்திங்கன்னா தலையிலே அடித்து விரட்டுறது கர்நாடக எல்லையில் நம்முடைய தமிழக வாகனங்களை கொளுத்துறது காவிரி தண்ணீரை விடமாட்டேன் அப்படின்னு சொல்கிறது காவிரி மேலாண்மை வாரியம் நீங்கள் எல்லாம் பெரியாதாடா அப்படின்னு கேட்குறது காவிரி தண்ணி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு முட்டாள்தனமாக பேசுகிறது இப்படிப்பட்ட வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஒரு நதிநீர் வந்து உருவாகிறதுங்கிறது கடலில் போய் சேர்றதுக்கு தான் அப்போ கடல் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தான் அந்த நதிரு நதிநீருடைய ஒட்டுமொத்த உரிமையும் அளவுக்கு அதிகமாக சேர வேண்டியது இந்த மக்களுக்குத்தான் இப்போ உற்பத்தி ஆகக்கூடிய குடகு மலைக்கே அது சொந்தம் அப்படின்னா குடகு மலைக்குள்ளேயே அதை வந்து சுருக்கிக்க முடியாது அவ்வளவு பெரிய ஆறினுடைய எல்லையை அணை போட்டு தடுப்பதற்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களாகட்டும் சினிஃபீல்டில் இருக்கக்கூடியவங்களாகட்டும் பொலிட்டீஷியன்ஸனாகட்டும் ஏகப்பட்ட போராட்டங்களுக்கு இடையில் தமிழர்கள் வாங்கிய ஒவ்வொரு அறையும் தமிழர்கள் வாங்கிய ஒவ்வொரு அவங்களுடைய கண்ணீர் துளிகள் எல்லாத்துக்குமே அங்கே இருக்கக்கூடிய கர்நாடக மக்கள் பதில் சொல்லி தான் ஆகணும் ஸோ இப்படி ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்போ புதிதாக முளைத்திருக்கக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது காவிரியை தாண்டி இந்த வேலை வாய்ப்பில் கன்னடர்களுக்கு மட்டுமே இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லக்கூடியதை கன்னடர்களும் விரும்பலை தான் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஸோ மேனேஜர் கேட்டகரியில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா கூட அதற்கு கீழே சிஎன்டி கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க எழுபத்தைந்து சதவீத மக்கள் வந்து கன்னடர்களுக்கு மட்டுந்தான் வேலை வாய்ப்பு அப்படின்னா நம்ம தமிழர்களும் சரி மற்ற மாநிலத்தை சேர்ந்த மக்களும் பெரிய அளவிலான பாதிப்புக்கு உள்ளாவாங்க இந்த பிரச்சனையை நேஷ்னல் லெவல் பிரச்சனையாக கருதி சித்தராமைய அரசு வந்து இப்போதைக்கு அந்த மசோதாவை நிறுத்தி வச்சுருக்காங்க பட் எலெக்ஷன் டயத்தில் இதை அமல்படுத்தி அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய ஆபத்தான ஒரு மசோதாவை அவங்க கையில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் அங்கேருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது இது இந்தியா முழுவதும் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்குது தமிழ்நாட்டிலையும் அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும் மற்ற இடங்கள் ஆகட்டும் எல்லாமே தமிழர்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க யாருமே வர முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம பேங்க்குகள்லாம் வேலை பார்க்குறாங்கல்ல ஹிந்திக்காரங்க மற்ற இதெல்லாம் வந்து அதிகமான அளவில் வேலை பார்க்குறாங்கல்ல அவங்கெல்லாம் அவங்க மாநிலத்துக்கே போக வேண்டிய நிலை வரும் அப்படிப்பட்ட ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சு அப்படின்னா இங்கே தமிழர்கள் நல்லா இருப்பாங்க ஆனால் ஒட்டுமொத்த இந்தியர்களும் பாதிக்கப்படுவாங்க ஒரு இடத்துல வந்து அளவுக்கு அதிகமான தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த தண்ணியை குடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு வறட்சியான பிரதேசத்தில் இருக்கிறவங்க இந்த தண்ணியை அள்ளி பருகணும்னு தான் நடப்பாங்க அப்படி வளமான ஏரியாங்கிறது இந்தியாவில் தமிழ்நாடு தான் அது கல்வியிலையும் சரி அறிவுலையும் சரி அப்படிப்பட்ட இடத்த வந்து தேர்ந்தெடுத்து தான் இன்றைக்கி எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க இந்த அறிவார்ந்த ஒரு பிரதேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால கர்நாடகாவுக்கு ஓரளவு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை காப்பாற்றிக்கக்கூடிய அளவில் அங்கே இருக்கக்கூடிய அரசு செயல்படணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தமிழர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்